உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அண்மையில் அதாவது கடந்த வாரம் வெள்ளி சனி இந்த வார இறுதி நாட்களில் மலேசியாவில் இந்த நூற்றாண்டிலே இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய இயற்கை பேரிடர் வந்து நடந்திருக்கு. மலேசியாவில் கனமழையினால் வரலாறு காணாத அளவுக்கு பெய்த கனமழையினால் ஏற்பட்ட பெரும் வெள்ளம் அப்படின்னு நம்மலாம் வந்துட்டு நியூஸில் பார்த்தோம். வெள்ளம் அப்படிங்கிறது நமக்கு வந்துட்டு புதிது இல்லை. ஏன்னா வருடா வருடம் நாம் வந்துட்டு பெரிய வெள்ளத்தை சென்னையில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை தவிர்த்து மும்பையில் வெள்ளத்தை பார்த்தோம், கேரளாவில் வந்துட்டு வெள்ளத்தை பார்த்தோம். நானும் அப்படி தான் வந்துட்டு இது வெள்ளம் அப்படின்ட்டு கடந்து போயிட்டோம். ஆனால் அந்த வெள்ளம் தந்து போன பாதிப்பு பல ஆயிரக்கணக்கான மக்களுடைய 100 வருட உழைப்பை வந்து அது பறிச்சுட்டு போயிருக்கு, பல பேருடைய உயிரையும் பறிச்சுட்டு போயிருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய சேனலை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுற உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. நம்மோடு பயணிக்கக்கூடிய ஒரு அன்பு தம்பி சதீஷ் அப்படின்ட்டு பேர். நேற்றுக்கு அவர் கால் பண்ணுறாரு. கால் பண்ணும்பொழுது அவர் சொன்ன தகவல் வந்துட்டு பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு. நம்ம வரலாற்றிலேயே இதுவரைக்கும் பார்க்காத ஒரு நிகழ்வு, பார்க்காத ஒரு பேரதிர்ச்சியாக இருந்துச்சு. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை மலேசியாவில் மாலை 3 மணி, இப்போ வந்து மழை தொடங்குது. மலேசியாவில் மழை அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. மாதத்தில் 15 நாளைக்கு மழை பெய்யும். எல்லாரும் இயல்பாக அதை எடுத்துக்கிறாங்க, எல்லாரும் இயல்பாக அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லாமே இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்ப அந்த மழை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்குது. அடுத்த நாள் அதாவது சனிக்கிழமை வரைக்கும் பார்த்திங்கனாக்கா பெரிய அளவில் மழை பெய்யுது. சனிக்கிழமை இப்போ பார்த்திங்கன்னா சனிக்கிழமை மாலை 2:30 மணி, இந்த 2:30 மணிக்கு பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பாக கோலாலம்பூர், கிளாங், ஷாலம், பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னாக்கா ஷாலத்தில் ஸ்டீமுடா, இந்த பகுதியிலாம் பார்த்திங்க ஸ்டீமுடா வந்துட்டு கொஞ்சம் தாழ்மையான பகுதி. அது பொதுவாக மழை பெஞ்சால் ஒரு 1/2 மணி நேரம் ஒரு அடிக்கு தண்ணி நிற்கும், அப்புறம் தன்னாலேயே தண்ணி குறைஞ்சிரும். ஏன்னா நான் அந்த ஸ்டீமுடா பகுதியில் நான் வாழ்ந்துருக்கேன். அப்படி இருக்கிறப்ப சனிக்கிழமை அன்னைக்கு மழை வந்து நிற்காமல் பெஞ்சிக்கிட்டே இருக்குது. பார்த்திங்கன்னா ஒரு அடி வரக்கூடிய தண்ணி பார்த்திங்கன்னாக்கா 3 அடி வரைக்கும் உயர்ந்திருக்கு. அப்போ கடைகளெல்லாம் வந்துட்டு அவங்கவுங்க சேஃப்டிக்கு அந்த ஜாமானெல்லாம் எடுத்து மேலே வைக்கிறாங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீமுடா பகுதியில் எல்லாமே தரை வீடு, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா வரிசைக்கும் இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா தரை வீடுகளாக இருக்கும், ஷீட்டு போட்ட வீடுகளாக இருக்கும். இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 12 லோரம், அதாவது 12 வரிசைகள் வந்துட்டு அங்கே வீடுகள் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1000கணக்கான மக்கள் வந்துட்டு வசிக்கிறாங்க. அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா 3 அடிக்கு தண்ணி வருது. அப்புறம் ஒரு 3.5 அடி தண்ணி உயரும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னாக்கா மின்சாரம் வந்துட்டு மெல்ல பர்டிகுலர் ஒரு இடத்துல மட்டும் மின்சாரம் துண்டிக்கப்படுது. குறிப்பிட்ட சில மணி நேரங்களிலேயே அன்னைக்கு சனிக்கிழமை இரவு வந்துட்டு குறிப்பிட்ட சில மணி நேரங்களிலேயே பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி ஒரு 4 அடி, 5 அடி, 6 அடி இந்த மாதிரி தண்ணி வந்துட்டு ரொம்ப சீக்கிரம் வந்துட்டு தண்ணி ஏறிக்கிட்டே இருக்கு. ஆனால் பர்டிகுலராக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மழை இல்லை, ஸ்டீமுடாவில் மழை இல்லை, ஷாலத்தில் மழை இல்லை, ஆனால் தண்ணி மட்டும் ஏறிக்கிட்டு இருக்கு. எந்த முன்னறிவிப்புமே கொடுக்கலை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா அங்கே இருக்கக்கூடிய ஒரு டேம் வந்து திறந்துருக்காங்க. அந்த டேம் திறக்கும்போது நல்லாவே தெரியும் தாழ்வான பகுதிகளில் தண்ணி ஏறும் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் அந்த டேமை திறந்தவங்க முன்னெச்சரிக்கையாக மக்களுக்கு வந்து எந்த வெள்ள அபாய எச்சரிக்கையும் கொடுக்கலை அப்படின்னு சொல்லப்படுது. நீங்களே இமேஜினேஷன் பண்ணி பாருங்கள். அன்னைக்கு இரவு பார்த்திங்கனாக்கா வெள்ளம் கிட்டத்தட்ட 12 அடி வரைக்கும் வெள்ளம் வந்து உயர்ந்திருக்கு. அதாவது முதல் தளம் வீடுகளில், பல வீடுகளில் வந்துட்டு முதல் தளம் வந்துட்டு மூழ்கி இருக்கு. இங்கே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா கோலாலம்பூரா அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா தரை வீடுகளாக தான் இருக்கும். நம்மளால் வந்து அதை பார்க்க முடியுது. 12 அடி அப்படின்னா கிட்டத்தட்ட வீடுகளில் வந்து அந்த கூரைகள் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி இருக்கு. இந்த கூரைகள் மேலே வந்து மக்கள் உட்காந்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் வயசானவங்க இருப்பாங்க, கர்ப்பிணி பெண்கள் இருப்பாங்க, சின்ன குழந்தைகள் இருப்பாங்க இல்லையா, சின்ன சின்ன குழந்தைகள் இருப்பாங்க. நீங்கள் நினச்சி பாருங்கள், திடீர்னு வெள்ளம் வீடு முழுக்க, அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய சீலிங் வரைக்கும் திடீர்னு வெள்ளம் புகுந்து தண்ணி புகுந்தால் அவங்களால எங்கே போக முடியும்? அதாவது குறிப்பாக ஒரு பகுதியில் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 4 மாவட்டங்களில், ஒரு மாவட்டம் முழுவதுமே பார்த்திங்கனாக்கா வெள்ளமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் வெள்ளம் கிடையாது, எங்கேயுமே தப்பிச்சு போக முடியாது. அந்த அளவுக்கு வந்துட்டு தண்ணி ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டு ஏறி இருக்கு. இதில் வேதனைக்குரிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா ஒரு கர்ப்பிணி பெண், அவங்க வந்துட்டு அவங்களுடைய கணவர் வந்து ஒரு லாரி டிரைவர், அவங்க வந்துட்டு கோலாலம்பூரில் இருந்து
ஜகூர் பாருக்கு லோரி ஓட்டிட்டு போயிருக்கிறாங்க. அவங்க வெள்ளிக்கிழமை போயிட்டாங்க. வெள்ளிக்கிழமை அவங்க போனதும் அவங்க இருந்து அவங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை திரும்பணும், சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு அவங்க திரும்பணும். அவங்க வீட்டில் அவங்களுடைய மனைவி வந்து நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கிறாங்க, 9 மாத கர்ப்பிணியாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்துட்டு 3 வயதில் ஒரு குழந்தை, 5 வயதில் ஒரு குழந்தை. அவருடைய தந்தையார் வந்துட்டு ஒரு கை ஒரு கால் விளங்காதவர், அவரால் எந்திரிச்சு நடக்க முடியாது. திடீர்னு அன்னைக்கு சனிக்கிழமை மாலையில் வந்துட்டு தண்ணி ஒரு 3 அடிக்கு வீட்டுக்குள்ளே தண்ணி ஏறின உடனே அவங்க ஃபோன் பண்ணி தன்னுடைய கணவர்கிட்ட இந்த தண்ணி ஏறிடுச்சு, நான் வந்துட்டு என்னுடைய சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே அவரும் வந்துட்டு ஒரு உறவினர் பேரை சொல்லி நீ அங்கே போயிடு, அங்கே போய் சேஃபாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. ஏன்னா இது வரைக்கும் அங்கே வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு பெரிய வெள்ளம் வந்ததில்லை, அதனால யாரும் இமேஜினேஷன் பண்ணி பார்க்கவே முடியாத அளவுக்கு பெரிய வெள்ளம். கஷ்டப்பட்டு அவருடைய அப்பா அவருடைய மாமனார் அவரை காரில் ஏற்றிக்கிறாங்க. அந்த குழந்தைகள் இருக்கு இல்லைங்களா, அந்த 2 குழந்தைகளையும் காரில் ஏற்றிக்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த காரை எடுத்துக்கிட்டு அவங்க அந்த அவங்க வீட்டு வரிசையிலேருந்து வெளியாகிறாங்க. அந்த வெள்ளம் வந்து தண்ணி வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்துக்கிட்டு இருக்கு. இடம் கொஞ்சம் பள்ளமான இடத்துல அந்த கார் இறங்கி போகணும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 அடிக்கு மேலே வந்துட்டு அங்கே தண்ணி நிற்கிது. அவங்களால அந்த கார் அந்த பள்ளத்தில் போகிறப்ப அந்த தண்ணிக்குள்ளே போய் இறங்கிடுது. அப்போது கார் ஆஃப் ஆகிடுது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, காரினுடைய கதவை திறந்துக்கிட்டு வெளியில் வர்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்படி வெளியில் வர்றதுக்கு ட்ரை பண்ணும்பொழுது என்னாதுன்னா கதவை திறந்த உடனே வந்துட்டு தண்ணி வந்துட்டு நிறைய காருக்குள்ளே வந்து உள்ளே வந்துடுது. அவங்க காருக்குள்ளே தண்ணி வருதுன்ற பதட்டத்தில் திரும்பவும் வந்து அந்த டோரை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா திரும்பவும் சாத்திடுறாங்க. அந்த டோரை திரும்ப சாத்தின உடனே என்னாச்சுன்னு கேட்டிங்கனாக்கா அந்த தண்ணி இன்ஜினுக்குள்ளே போய் எலக்ட்ரிக் ஷாக் ஆகி அந்த கதவு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடுது. அதுக்கு மேலே அவங்களால அந்த கதவை திறக்க முடியலை. என்ன காரணமோ தெரியல, அவங்களால யாரையும் தொலைபேசியில் தொடர்பு கொள்ள முடியலையா அல்லது அவங்களுடைய தொலைபேசி வந்து தண்ணிக்குள்ளே விழுந்துச்சா அப்படின்னு தெரியல. பார்த்தீங்கன்னா அந்த காருக்குள்ளார 2 குழந்தைகள் ஒரு வயசானவங்க இவங்க 3 பேரும் பார்த்திங்கன்னா அந்த காருக்குள்ளே மாட்டிக்கிறாங்க. அப்போ வந்து நம்ம தம்பிகிட்ட கேட்குறோம், உங்கள் வீட்டில் எல்லாம் சேஃபாக இருக்காங்களா அப்படின்னு கேட்குறோம். சனிக்கிழமை சரியாக மாலை இரவு நேரம் வந்துடுது. ஸோ சனிக்கிழமை இரவு வந்துட்டு அவங்க வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அவங்களுடைய அக்கா இருக்கிறாங்க, ஒரு 13 வயசில் ஒரு சிறுவன், 5 வயதில் ஒரு சிறுவன், 3 பேர் இருக்கிறாங்க. அவங்க வீட்டில் தண்ணி பார்த்தீங்கன்னாக்கா ஹால் முழுக்க வந்துடுது. அடுத்தபடியாக படுக்கை அறைக்கு போயிடுறாங்க. படுக்கை அறையில் போயிட்டு அந்த பெட்டு மேலே ஏறி நிற்கிறாங்க. பெட்டு மேலேயும் பார்த்திங்கன்னா இடுப்பளவுக்கு மேலே தண்ணி வந்துடுறதால பெட்டு மேலே ஒரு சேரை போட்டுக்கிட்டு அது மேலே ஏறி நிற்கிறாங்க. அது மேலே ஏறி சீலிங்கை உடச்சிக்கிட்டு அந்த சிலிக்கு மேலே உள்ள ஒரு இதை பிடிச்சிக்கிட்டு அப்படியே நிற்கிறாங்க. அந்த அம்மா ஒரு குழந்தை, ஒரு 13 வயது சிறுவன், 3 பேரும் பார்த்தீங்கன்னாக்கா நிற்கிறாங்க. அப்போது தொலைபேசியில் வந்துட்டு நண்பரை கூப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. உடனே அவர் முதல் தளத்தில் இருந்ததுனால அந்த முதல் தளம் வரைக்கும் தண்ணி வந்திருக்கு. கிட்டத்தட்ட 13 அடி தண்ணி அப்போ வந்துடுச்சு. அதில் வந்துட்டு அந்த மீட்பு படையினர் அங்கேருந்து ஒரு போட்டில் வர்றாங்க. போட்டில் வரும்பொழுது அவங்கள கூப்பிட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி எங்கள் வீட்டில் ஒரு 3 பேர் மாட்டிக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் அவங்கள காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, இத்த வராங்க தப்புலையை சேரிட்டெல்லாம் ரூமா, அவங்கள வந்து வெளியில் வர சொல்லுங்கள், வீட்டுக்குள்ளே இருந்தால் எங்களால் தேட முடியாது, அவங்கள வெளியில் வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த பையன் என்ன பண்ணுறான்னா அந்த பையன் மட்டும் மேலே சீலிங் ஏறி உடச்சிட்டு அந்த சீட்டு போட்ட வீடு, அதனால் அந்த சீட்டை மட்டும் உடச்சிட்டு அந்த பையன் மட்டும் வெளியில் வந்துடுறான். வெளியில் வந்துட்டு அவங்க கையை அசைச்சு கூப்பிட்றான். கடவுள் புண்ணியத்தால் அந்த மீட்பு படையினர் பக்கத்தில் வர்றாங்க. வந்து அதன் பிறகு வந்துட்டு அதில் ஒருத்தர் இறங்கி அந்த அம்மாவை கையை பிடிச்சி மேலே தூக்கி வந்துட்டு காப்பாத்துறாங்க. அதுலேயும் ஒரு கொடுமை என்னென்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து மீட்பு படையினால் காப்பாற்றப்பட்டு பாதுகாப்பு முகாமுக்கு கொண்டுட்டு போகிறாங்க. கொண்டுட்டு போனவங்க வந்துட்டு சனிக்கிழமை இரவு கொண்டுட்டு போனவங்க சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 நாளும் பார்த்தீங்கன்னா அங்கே 100 கணக்கான பேர் தங்கியிருக்கிறாங்க. அந்த பாதுகாப்பு முகாமில் 100 கணக்கான பேர் தங்கியிருக்கிறாங்க. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 நாளும் அவங்களுக்கு வந்து எந்த உணவும் இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, டாய்லெட் வசதி இல்லை. இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னாக்கா சுற்றி எல்லா இடமும் பார்த்திங்கன்னா நீரால் சூழ்ந்துருச்சு, பாதைகள் எல்லாம் அடைப்பட்டுடுச்சு. யாராலையும் வந்து அந்த பாதுகாப்பு முகாம் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு பொருட்களை கொண்டுக்கிட்டு வர முடியல. பல பாதைகள் பல சாலைகள் வந்து பார்த்திங்கன்னாக்கா வீரல் விழுந்து விரிசல் விழுந்து பெரிய அளவில் வந்து பள்ளங்கள்லாம் விழுந்திருக்கு. கேட்கவே வந்துட்டு கஷ்டமாக இருக்குது. கிட்டத்தட்ட 100 கணக்கான பேர் அந்த பாதுகாப்பு முகாமில் கிட்டத்தட்ட 48 மணி நேரம் உணவு இல்லாமல்
தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறாங்க. அதன் பிறகு திங்கட்கிழமையும் தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 6 அடி அந்த 12 அடி இருந்த தண்ணி வந்துட்டு திங்கட்கிழமை மெல்ல மெல்ல வடியுது. ஒரு 6 அடிக்கு வரும்பொழுது அவங்க அங்கேருந்து நடந்து அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. அவங்க இருந்து அவங்களுடைய ஏரியாவுக்கு வர்றாங்க. அப்படி ஏரியாவுக்கு வந்ததுக்கு பிறகு அவங்க முதல் தளத்தில் இருந்த நண்பர் அவங்கள சேகரித்து அவங்களுக்கு அன்னைக்கு தண்ணி அந்த சாப்பாடெல்லாம் வந்து கொடுத்ததாக வந்துட்டு அவர் வந்துட்டு சொன்னார். இப்போது சோகமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அந்த லாரி டிரைவர் அவர் வந்துட்டு தொலைபேசியில் வந்து தன்னுடைய மனைவியை வந்துட்டு தொடர்பு கொள்கிறாரு. அவரால் தொடர்பு கொள்ள முடியலை. அவர் யார் வீட்டுக்கு போக சொன்னாரோ அவங்களுக்கு வந்து ஒரு தொடர்பு கொண்டு என்னுடைய மனைவி வந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவங்கக்கிட்டேருந்து பதில் வந்துட்டு இல்லை அப்படின்னு வருது. அதன் பிறகு அவருக்கு தெரிஞ்ச உறவினர்கள் வீடு எல்லாத்துக்கும் தொலைபேசியில் கூப்பிட்டு கேட்குறாரு, என்னுடைய மனைவி வந்தாங்களா, என்னுடைய மனைவி வந்தாங்களான்னு. யாருமே வந்துட்டு வரலை அப்படின்றாங்க. என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கி கார் வந்துட்டு பள்ளத்தில் இறங்கியிருக்கு. கார் வந்துட்டு இன்ஜின் ஆஃப் ஆகிடுச்சு. எலக்ட்ரிக் அதில் வந்துட்டு ஷாக் ஆனதுனால டோர் எல்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சு. அந்த அம்மா அந்த ரெண்டு குழந்தைங்களையும் காப்பாற்றுறதுக்கு அந்த காருக்குள்ளே பெரிய மரண போராட்டமே நடத்தியிருக்கிறாங்க. துரதிருஷ்டவசமாக அவங்களால அந்த கண்ணாடியை உடச்சிக்கிட்டு வெளியில் வர முடியல. என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த அம்மா ரெண்டு குழந்தை எல்லாம் காருக்கு மேலே போன அந்த வெள்ளத்தில் அவங்க வந்து உள்ளே இறந்து போயிருக்கிறாங்க. இந்த விஷயம் வந்துட்டு அவருக்கு தெரியல, அவர் வீட்டுக்காருக்கு தெரியல. அவர் வந்துட்டு எல்லா இடமும் தேடுறாரு. எல்லா இடமும் தேடி கடைசியாக வந்துட்டு அந்த திங்கட்கிழமை வந்துட்டு அந்த தண்ணி குறையுது. தண்ணி குறைஞ்சி மெல்ல மெல்ல வந்து இயல்பு நிலைக்கு திரும்பும்போது ஒரு 4 அடி அந்தளவுக்கு தண்ணி திரும்ப குறையும் போது தான் அந்த கார் வந்து அவருடைய கார் அங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ மீட்பு படையினர் கூப்பிட்டு அந்த காரை போய் பார்க்குறாங்க. அந்த காருக்குள்ளார ரெண்டு குழந்தையும் அந்த வயதானவரும் இந்த கர்ப்பிணி பெண்ணும் இறந்து போயிருக்கிறாங்க. காருக்குள்ளே இறந்து போய் கிட்டத்தட்ட சனிக்கிழமை இறந்துருக்காங்க. சனி ஞாயிறு திங்கள் கிட்டத்தட்ட செவ்வாய்க்கிழமை 4 நாள் ஆயிடுச்சு இல்லைங்களா. அந்த உடல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா உப்பி போய் காருக்குள்ளே அப்படியே உடல் அப்படியே அடைச்சிக்கிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மீட்பு படையில் நம்ம தம்பி கூட இருந்தவர் வந்துட்டு கார் முழுக்க வந்து அந்த உடம்பு வந்து அடைச்சிடுச்சு ஊதி போய் அந்த குழந்தைங்கள்லாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு நிமிடம் வந்துட்டு நம்மளால் இமேஜினேஷன் பண்ணி பார்க்கவே முடியல. அந்த அளவுக்கு வந்துட்டு பெரும் துயரம். பால் குடிக்கிற பிள்ளைங்க இருந்திருப்பாங்க, பால் பவுடர் கிடைச்சிருக்க வாய்ப்பு இல்லை. சர்க்கரை வியாதி உள்ளவங்க நோயாளி இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு மருந்து கிடைச்சிருக்க வாய்ப்பு இல்லை, ஹாஸ்பிட்டல் இல்லை. இந்த நூற்றாண்டில் நிகழ்ந்த மாபெரும் ஒரு இயற்கை பேரிடர் அப்படின்னாக்கா இதுவாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட 100 கணக்கான பேர் வந்துட்டு இறந்துருக்காங்க. பல பேர் வந்துட்டு பல வருடங்களாக சம்பாதித்த பல சொத்துக்கள் எல்லாமே போய் பூஜ்யம் அப்படிங்கிற இடத்துல வந்து நிற்கிறாங்க. இதை கேட்கும்போது அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா மனசு பதறது. உயிர் இறந்தவர்களுக்கு வந்துட்டு நம்முடைய ஆண்டவர்கள் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய நம்ம இறைவனை பிரார்த்திப்போம். பொருள் இழந்தவர்களுக்கு இந்த பெரிய சோகத்திலிருந்து மீண்டு வர நம்ம வந்துட்டு இறைவனை பிரார்த்திப்போம்.